ஜாழ் பருத்தித்துறை கடலில் மிதந்து வந்த பெண்ணின் சடலம். பருத்தித்துறை நகர பகுதியில் வசித்து வந்த மூதாட்டி ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று முற்பகல் பருத்தித்துறை துறைமுக கடலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து தெரிய வருகையில் பருத்தித்துறை நகர பகுதியில் துறைமுகத்துக்கு அண்மையில் வசித்து வந்த சிவபிரகாசம் புனிதவதி வயது 80 என்ற மூதாட்டி அதிகாலை முதல் காணாமல் போயிருந்தார். வீட்டில் குறித்த மூதாட்டி இல்லாத நிலையில் அயல் பகுதியெங்கும் குடும்பத்தினர் தேடி வந்த போது பருத்தித்துறை துறைமுக பகுதி கடலில் சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்துள்ளனர். இதையடுத்து பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் கடலில் காணப்பட்ட குறித்த சடலம் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் காணாமல் போயிருந்த மூதாட்டியுடையது என குடும்பத்தவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தனர். பின்னர் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் நடராசா ரஜீவன் முன்னிலையில் சடலம் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பதில் நீதிவான் பணிப்பின் பிரகாரம் பிரேத பரிசோதனைக்காக சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வீதியில் பயணித்த பெண்ணிடம் சங்கிலி பறித்து விற்று 1 லட்சம் ரூபாய்க்கு அலைபேசிகள் வாங்கிய இளைஞர் போலீசாரிடம் சிக்கினார். கேள்வியங்காடு பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாய் மகளிடம் சங்கிலியை கொள்ளையிட்ட இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரியினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2.5 பவுன் தங்க சங்கிலியை நேற்று மாலை அறுத்து சென்ற இளைஞன் அதனை விட்டுவிட்டு சுமார் 75,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பெறுமதியிலான 2 அலைபேசிகளை வாங்கியுள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வியங்காடு பகுதியில் வயோதிப பெண்ணும் அவரது மகளும் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளனர். அவர்களை பின்தொடர்ந்த ஒருவர் தாயாரின் கழுத்திலிருந்த 2.5 பவுன் சங்கிலியை அறுத்தெடுத்துக் கொண்டு சென்று தப்பியுள்ளார். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அது தொடர்பில் தகவல் அறிந்த ஜாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி விசாரணைகளை முன்னெடுத்தார். சம்பவ இடத்துக்கு அண்மையாக உள்ள சிசிடிவி பதிவின் அடிப்படையில் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டார். கொக்குவிலை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டார். அவரது உடமையில் இருந்து 75,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பெறுமதியுடைய அதிதிரன் அலைபேசிகள் 90,000 ரூபாய் பணம் என கைப்பற்றப்பட்டன. சங்கிலியை விற்பனை செய்து அலைபேசிகள் இரண்டையும் சந்தேக நபர் வாங்கியுள்ளார். அவர் போதைக்கு அடிமையானவர் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிறப்பு குற்றத்தடுப்பு போலீசாரிடம் உட்படுத்தப்பட்டுள்ளார். அவர் நாளை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் உட்படுத்தப்படுவார் என்று போலீசார் தெரிவித்தனர். ஜாழ் நீர்வேலியில் வாள்வெட்டு குழு அட்டகாசம், இருவர் மருத்துவமனையில். ஜாழ் நீர்வேலி பகுதியில் வீடு புகுந்து வாள்வெட்டு குழு நடத்திய தாக்குதலில் சகோதரர்கள் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ள நிலையில் கோடாரி பொத்துக்கு இலக்காகி காயமடைந்த சகோதரர்கள் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மோட்டார் சைக்கிளில் வந்த வாள்வெட்டு குழு வீட்டுக்குள் புகுந்து சகோதரர்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றிருக்கின்றது. மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அச்சிவேலி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ஜாலில் வீடு புகுந்து அரசு உத்தியோகஸ்தர்கள் அடாவடி, தாய் மற்றும் இரு மாணவிகளுக்கு நேர்ந்த கதை. ஜாழ் பன்னாகத்தில் குடும்ப தலைவர் வெளியே சென்றிருந்த போது வீட்டில் தனித்திருந்த பெண்களை தாக்கிய குற்றச்சாட்டில் அரசு உத்தியோகத்தர்களான சகோதரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முல்லைத்தீவில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரும் ஜாழ் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மேற்படி 3 பெண்களும் சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களை தாய் ஆசிரியர் எனவும் பிள்ளைகள் இருவரும் மாணவிகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதில் கட்டுவது தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாடு இச்சம்பவத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. எல்லை மதில் அமைப்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு நீதிமன்றில் வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 2ஆம் தேதிக்குள் மதில் கட்டி முடிக்குமாறு நீதிமன்ற உத்தரவிட்டமைக்கு இணங்க இரு தரப்பினரும் நீதியில் மதில் அமைக்கப்பட்டது எனவும் இதன்போது ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து எல்லை காணிக்கு சொந்தமானவரை இரு மகன்மாரும் வள்ளி இரவு குறித்த வீட்டினுள் நுழைந்து அங்கிருந்த பெண்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் செய்த முறைப்பாட்டை அடுத்து தாக்கிய இரு அரசு உத்தியோகத்தர்களும் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் வைத்தியசாலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பு. நாட்டில் கொரோனா தொற்றாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற போதும் கொரோனா பரவல் கட்டுக்குள் இருப்பதாக இலங்கையின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார சேவைகள் உதவி பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஹேமந்த் ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கொரோனா தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது ஏற்கனவே பரவியுள்ள கொத்தணிகளில் மாத்திரம் வரையறுக்கப்படாத
வகையில் பரவி வருகின்றது. பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் நாடளாவிய ரீதியில் போக்குவரத்துக்களை மேற்கொண்டதன் காரணமாகவே பரவலில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஹேமந்த் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பில் 13 போலீசார் உள்ளடங்களாக 16 பேர் கைது. தேடப்பட்டு வரும் பிரதான சந்தேக நபர். 13 போலீஸ் போதைப்பொருள் பணியக அதிகாரிகள் உட்பட 16 சந்தேக நபர்கள் போதைப்பொருள் கடத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 16 பேரையும் எதிர்வரும் 2 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களுடன் தொடர்பில் பணி வரும் வெளிநாட்டில் வசிக்கும் சந்தேக நபரை கைது செய்வதற்கு இரண்ட போலின் உதவியை இலங்கை குற்றப்புலனாய் பிரிவினர் நாடியுள்ளதாக கூறப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக சரத் பொன்சேகா தெரிவு. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக பீட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி முக்கிய பதவிகள் தெரிவு நடவடிக்கை இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசாவும் கட்சியின் தவிசாளராக சரத் பொன்சேகாவும் பொதுச் செயலாளராக ரஞ்சித் மத்தும பண்டாரவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கட்சியின் பேச்சாளர்களாக எஸ் எம் மரிக்கார், மனுச நாணயக்கார் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கட்சி செயற்பாடுகளின் தலைமை அதிகாரியாக கட்சியின் துணை தவிசாளராகவும் கரீம் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கட்சியின் செயலாளராக ஹர்ஷடி சில்வாவும் தேசிய அமைப்பாளராக திசா அத்தநாயக்காவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கட்சியில் உறுப்புரிமை பெற்றுக் கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவகவிக்கு விரைவில் உயர் பதவியொன்று வழங்கப்பட உள்ளதாக சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். கண்டிப்பாக மாற்றம் செய்யப்படும் அமைச்சர் சரத் வீரசேகர வாக்குறுதி. காதி நீதிமன்றங்கள் தொடர்பில் புதிய அரசியலமைப்பில் நிச்சயமாக மாற்றம் செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். காதி நீதிமன்றங்களின் வெற்றிடங்களுக்கு காதி நீதிபதிகளை நியமிக்க விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பெபிலியான சுமித்ரா தேவி விகாரையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் காதி நீதிமன்றங்கள் தொடர்பாக மீண்டும் பேசப்படும். ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற அரசின் கொள்கைக்கு அமைய தனித்தனி நீதிமன்றங்கள் இருக்க முடியாது. காதி நீதிமன்றங்கள் குறித்து உடனடியாக முடிவு எடுக்க வேண்டியுள்ளது என்றார். தீர்வு வழங்காவிட்டால் நாடு முழுவதும் பேருந்து வேலை நிறுத்தம். கொரோனா பரவலினால் நாட்டின் பேருந்து தொழில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் தனியார் பேருந்துகள் நாடு முழுவதும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் என தனியார் பஸ் உத்தியோகஸ்தர் தங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமயம் மார்ச் மாதம் 8 தேதி நள்ளிரவு முதல் தனியார் பேருந்துகள் நாடு முழுவதும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் என அந்த சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று ஒன்றிணைந்த பஸ் உரிமையாளர்கள் சங்கம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ச அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை தேசிய வளங்களை விற்பனை செய்வது. பிமல் ரத்நாயக்க. ராஜபக்சனின் முகத்தில் தேசப்பற்று இருந்தாலும் அவர்கள் நடைமுறைப்படுத்துவது ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க, குமாரதுங்க நடைமுறைப்படுத்திய புதிய தாராளமயவாத பொருளாதார கொள்கை என மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய அமைப்பாளர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சிங்கள இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் பிமல் ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கோருவதாலோ அல்லது அழுத்தம் கொடுப்பதாலோ கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்கவில்லை. கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை தேசிய வளங்களை விற்பனை செய்வது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானின் மற்றுமோர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள கள்ள உறுதி விவகாரம். கச்சேரிக்கு பக்கத்தில் உள்ள கெஸ்ட் ஹவுஸ் பிள்ளையான் ஆட்சி உறுதி எழுதியிருக்கின்றார். இந்த இடத்தினை லங்கன் ரிஸ்க் ஹவுஸ் என்ற பெயரில் இப்போது பிள்ளையானை நடத்தி வருகின்றார். இது கச்சேரிக்கும் மாநகர சபைக்கும் செல்லும் சந்தியில் பாவிக்கரை ஓரமாக இருக்கும் பிரம்மாண்டமான காணியும் பழமை வாய்ந்த கட்டிடமும். அந்த மதுபான சாலை பிள்ளையான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து பிள்ளையான் தான் நடத்தி வருகிறார். இது கச்சேரிக்கு வரும் வெளிமாவட்ட அதிகாரிகள் தங்குவதற்காக ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட கட்டிடம். கச்சேரியின் கீழேயே இது இயங்கி வந்தது. ஒவ்வொரு வருடமும் டெண்டர் கேள்வி மனு கோரப்பட்டு வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் பிள்ளையான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இதனை பிள்ளையான் தனது பினாமி ஒருவரின் பேரில் எடுத்தார். 13 வருடங்களுக்கு மேலாக கேள்வி மனு கோரப்படாதது பிள்ளையானே இதனை நடத்தி வருகிறார். இந்த காணிக்கும் கட்டிடத்துக்கும் பிள்ளையான் ஆட்சி உறுதி எழுதியிருக்கிறார். இது மாவட்ட செயலகத்துக்கு கீழிருக்கும் அரச காணி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கச்சேரியின் நிர்வாகத்தின் கீழ் இது போன்ற
ரெஸ்ட் ஹவுஸ்களை ஆங்கிலேயர் அமைத்தனர். ஏனைய மாவட்டங்களில் இன்றும் கச்சேரியின் கீழ் இயங்குகிறது. ஆனால் மட்டக்களப்பில் பிள்ளையான் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கைப்பற்றி விட்டார். அரசகாணியும் சொத்தும் என்பதால் பிள்ளையானுக்கு எதிராக ஜாரன் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. அரசாங்க அதிபர் செய்யலாம், ஆனால் பிள்ளையானுக்கு எதிராக அரசாங்க அதிபர் செயற்படவில்லை. காணி கள்ளர்களின் கிழக்கு மீட்பு கோசத்தில் இதுவும் ஒன்று. இவரையெல்லாம் நம்பி வாக்களிக்கும் மக்கள்தான் பாவம். ஒவ்வொரு நாளும் விடிந்ததும் பாருங்கள், உங்கள் உறுதி உங்களின் பேரில் உள்ளதா என்று முக்கிய பிரமுகர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவ அதிகாரியை நியமித்தும் வெற்றியடையவில்லை, எதிர்காலத்தில் கடுமையான தீர்மானம் எடுக்க நேரிடும் ஜனாதிபதி. இலங்கை சுங்கத்தில் ஊழலை இல்லாதொழிப்பதற்காகத்தான் அதன் பணிப்பாளர் ஜெனரல் பதவிக்கு இராணுவ அதிகாரியை நியமித்த போதிலும் அது வெற்றியடையவில்லை எனவும், எதிர்காலத்தில் விரைவாக இதைவிட கடுமையான முடிவுகளை எடுக்க தனக்கு நேரிடும் எனவும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று களத்துறை வளல்லாவிட்ட ஜட்டபாத்த கிராமத்தில் இடம்பெற்ற கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தில் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். விசேடமாக என்னை நியமிக்கும் போது இந்த நாட்டில் ஊழல் மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. இப்போது நாம் எடுத்துக் கொள்வோம், அதிகூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கும் இடம் சுங்கம், அதில் பெரும்பான்மையானவை உண்மை. இராணுவ அதிகாரியை நான் நியமித்தேன் பணிப்பாளர் ஜெனரலாக, இருப்பினும் அது வெற்றிகரமாக எனக்கு போதுமானதாக இல்லை. எனவே நான் விரைவில் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டும். அனைத்து சுங்க அதிகாரிகளையும் வெளியேற்றி சரி, இதை ஒழுங்கமைக்க நான் வழி செய்வேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.